அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. அதுக்கு முன்னாடி இன்று இரவு 7:56 நமக்கு வைகாசி மாதத்திற்குண்டான அமாவாசை திதி வந்து துவங்குது. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை மாலை 6:40 அப்படிங்கும்போது முடியுது. இந்த அமாவாசை என்று செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து ஏற்கனவே 2 வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ முடியும் போது எண்ட் ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா சாதாரண நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரங்களை காட்டிலும் அமாவாசை நாட்களில் செய்யும் போது நமக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும், மிக விரைவில் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த பதிவு எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் மேஜிக்கல் டே, மிராக்கல் டே அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது சில நாட்கள் பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியே வந்து நமக்கு அதிசக்தி வாய்ந்ததாக மாற்றி கொடுக்கும். அப்படிப்பட்ட நாளை வந்து நம்ம ஏஞ்சல் டே அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பெஷல் டேன்னு சொல்லுவோம், மேஜிக்கல் டே அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது தேதியிலும் மாதத்திலும் ஒரே மாதிரி எண்கள் வந்து 2 முறையோ இல்லை 3 முறையோ சேர்ந்து வரும்போது அது ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாக வந்து நம்ம எடுத்துக்கணும். இப்பேற்பட்ட இந்த நாள் வந்து நமக்கு அமாவாசை திதியோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறது இன்னும் தனி சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது. ஏற்கனவே அமாவாசை அன்னைக்கு எந்த பரிகாரம் செஞ்சாலும் சீக்கிரமா வந்து பலன் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். அதே போல இந்த மேஜிக்கல் டே வரும்போது நம்ம ஏதாவது செஞ்சோம்னாலும் சீக்கிரமா நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்ப ரெண்டும் நமக்கு சேர்ந்து வருது அப்படிங்கும் போது இன்னும் அது அதி அற்புதமான பலனை நமக்கு கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு ஜூன் மாதத்தின் 6ஆம் தேதி, அதாவது 6 அப்படிங்கறத பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய எண். இது வந்து ஜூன் மாதத்தின் 6 அப்படிங்கும் போது இந்த இடத்துலயும் வருது இல்லையா. அதே போல மாதம் ஜூன்ங்கிறது பாத்தீங்கன்னா 6வது மாதம், இப்ப இங்கேயும் நமக்கு ஒரு 6 கிடைக்குது. அதே போல இது வந்து 24வது வருடம், இப்ப இதுல வரக்கூடிய 2+4 அப்படின்னு ஆட் பண்ணும் போது இதுவும் நமக்கு 6 கிடைக்குது. அப்ப தேதியிலும் மாதத்திலும் வருஷத்திலும் நமக்கு 6 அப்படின்னு கிடைக்குது. மேலும் தமிழ் தேதியும் பாத்தீங்கன்னா நமக்கு வைகாசி 24, இதுல வரக்கூடிய 2+4 ஆட் பண்ணும்போது நமக்கு 6 கிடைக்குது. அப்ப நாளைக்கு முழுமையும் அதிசக்தி வாய்ந்த எண் அப்படின்னு பார்க்கும்போது 6 அந்த நம்பர் தான். நான் முன்பே சொன்ன மாதிரி இது சுக்கர பகவான் ஆதிக்கத்திற்கு உட்பட்ட நம்பர் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில சுகபோகங்களை அனுபவிக்கணும், நல்ல ஒரு செல்வ செழிப்போட வாழணும், ஆடம்பரத்தோட வாழணும் அப்படின்னா சுக்கர பகவானுடைய அருட்பார்வை அப்படிங்கிறது நமக்கு மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட சுக்கர பகவானுக்கு உகந்த எண் வரக்கூடிய இந்த நாளில் செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிய தாந்திரிக பரிகாரங்களுக்கும் அதி அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். மேலும் இதுக்கு கூடுதல் பலன் சேர்க்கும் விதமாக அமாவாசை தேதியும் இருக்குது. சரி, இந்த நாளில் எந்த மாதிரி பரிகாரம் செஞ்சால் நம்முடைய பண கஷ்டங்கள் எல்லாமே முற்றிலும் நீங்கும் அப்படிங்கிறத குறித்து தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து பணம் தண்ணி மாதிரி செலவாகுது, கையில் காசே தங்க மாட்டேங்குது, வீண் விரயமாகுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ எல்லாருமே வந்துட்டு அந்த பரிகாரத்தை செய்யலாம். அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம். அடுத்து ஒரு சந்தேகம் வரலாம், பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமா அப்படின்ட்டு தாராளமாக செய்யலாம். வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. நாளைக்கு 12 நான் சொல்லக்கூட இந்த முறையை எப்போ நீங்கள் செஞ்சீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும். இந்த நேரத்தில் தான் செய்யணும், அந்த நேரத்தில் தான் செய்யணும்னு எந்த நேரமுமே நீங்கள் அமாவாசை நாளன்று பார்க்கவே தேவை கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு 2 விதமான முறை வந்து சொல்லித்தரேன். ரெண்டில் உங்களுக்கு எது வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடிங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இப்போ சொந்த வீட்டில் இல்லாமல் ஊரில் கூட இருக்கலாம் இல்லையா, ஆனால் அவங்களும் வந்து இந்த அதிசக்தி வாய்ந்த நாளை மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வேறு ஒரு முறையும் சொல்லித்தர போகிறேன். சரி, முதல்ல வந்துட்டு வீட்டில் எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் வந்து காலையில் எழுந்ததுலேருந்து 12 எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். இன்னும் சொல்ல போகணுன்னா குளிச்சுட்டு செய்யணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெற்றிலை வந்து தேவைப்படுது. வெற்றிலை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். மேலும் நம்ம எந்த காரியத்துக்காக இந்த வெற்றிலையை பயன்படுத்தினோம்னாலும் கண்டிப்பாக அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம பரிகாரத்துக்கு பயன்படுத்துகிறோம். நல்ல புள்ளிகள் இல்லாத, கிளிசல் இல்லாத நல்ல வெற்றிலையை எடுத்துக்கோங்க. வீட்டில் செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா கூட அதுலேருந்து கூட நீங்கள் வந்து பறிச்சுக்கலாம். இப்போ அதை நீங்கள் நல்லா வந்துட்டு கழுவிக்கோங்க. கழுவிட்டு நல்ல ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு
பிறகு அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு இப்போ நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர், இந்த மூணில் ஏதாவது ஒன்றை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. பண விஷயத்துக்காக நம்ம இதை செய்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம பச்சை நிறத்தை பயன்படுத்தும் போது ரொம்ப ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும், அதனால் நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. க்ரீன் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் வந்து பயன்படுத்திக்கோங்க, எந்த தவறுமே கிடையாது. இப்போது இந்த வெற்றிலையில் உள்பகுதியில் வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டார் சிம்பல் வந்து வரையிறீங்க. எதற்காக இதை வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நடக்கணும், அதாவது 6 நாளைக்குள்ளே நடக்கணும், 5 நாளைக்குள்ளே நடக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது ஒரு முக்கோணம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த ஸ்டார் சிம்பலில் நமக்கு 6 முக்கோணங்கள் வந்து இருக்குது, மேலும் 6ங்கிற எண்ணெய் சுக்கர பகவானுக்கு உகந்தது. இன்றைக்கி தேதி, மாதம், வருடம் எல்லாமே 6ங்கிறதோட சேர்ந்து வந்திருக்குது, அதனால் நம்ம இந்த இடத்துல இந்த சின்னத்தை பயன்படுத்துறது அற்புதமான பலனை வந்து நமக்கு கொடுக்கும். இப்போ வந்துட்டு இதை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இந்த முக்கோணத்தின் நடுப்பகுதியில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை வந்து ஒரே வார்த்தையில் வர மாதிரி இங்கிலீஷ்லேயோ தமிழ்லேயோ வந்துட்டு எழுதிக்கோங்க. பணம், மணி அப்படின்னு எழுதலாம், இல்லை வேலை, ஜாப் அப்படின்னு எழுதலாம், திருமணம், மேரேஜ் அப்படின்னு எழுதலாம். இப்போ கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு லவ்னு கூட வந்துட்டு எழுதலாம். இந்த மாதிரி எதுக்காக வேண்டுமானாலும் நீங்கள் ஸ்டார் சிம்பல் வந்து பயன்படுத்திக்கலாம், என்ன கோரிக்கையோ அதை வந்து நீங்கள் உள்ளே எழுதுங்க. சுற்றி இருக்கக்கூடிய இந்த முக்கோணத்தில் நீங்கள் 24 24 24ங்கிறத வந்துட்டு நீங்கள் எழுதிடுங்க. இப்போ மொத்தம் 6 முக்கோணம் இருக்கும், 6லையும் வந்துட்டு நம்ம 24 அப்படின்னு வந்துட்டு நம்ம எழுதிடுறோம். இப்போது இந்த வெற்றிலையை வந்து நீங்கள் அப்படியே வந்து ரோல் பண்ணிக்கோங்க, அதாவது வந்து நல்லா சுருட்டிக்கோங்க. சுருட்டிட்டு ஒரு வெள்ளை நிற நூலாலையோ இல்லை பச்சை நிற நூலாலையோ நல்லா வந்துட்டு இதை கட்டிக்கோங்க. கட்டிட்டு இதில் 6 முடிச்சு வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு மூடிட்டு என்ன கோரிக்கை வந்து நீங்கள் இதில் நடக்கணும்னு சொல்லி எழுதுனீங்களோ அது வந்து நடந்துட்ட மாதிரி நீங்கள் அப்படியே வந்து ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்கள். அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் வந்துட்டு வச்சுக்கலாம். கண்டிப்பாக 6 நாட்களுக்குள்ளேயே நீங்கள் என்ன கோரிக்கை எழுதுனீங்களோ அது வந்து நிறைவேற தொடங்கிடும், அதற்கான ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடும், கரெக்டான சமயத்தில் உங்களுக்கு வந்து அது கிடைக்கும். சரி, இப்போ எப்போ இந்த வெற்றிலை தூக்கி எறியலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா பார்த்தீங்கன்னா காஞ்சிடும். காஞ்ச பிறகு இது அப்படியே நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் செவ்வாய் வெள்ளி தூபம் போடும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து இந்த வெற்றிலையும் போட்டு வீடு முழுவதும் வந்து காட்டிடுங்க. இது இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம டிஸ்போஸ் பண்ணணும். எங்களுக்கு தூபம் போடும் பழக்கம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காஞ்ச வெற்றிலையை விளக்கில் காட்டியோ இல்லை மெழுகுவர்த்தியிலையோ காட்டி கூட நீங்கள் எரிச்சிட்டு இந்த சாம்பலை வந்து வெளியில் ஊதி விட்டுடலாம். சரி, இன்னொரு முறை சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஊரில் இருக்கிறவங்கலாம் செய்யக்கூடிய முறை அப்படின்ட்டு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வெற்றிலையில் நாம் எப்படி இந்த ஸ்டார் சிம்பலை வரைஞ்சோமோ இதே மாதிரி உங்களுடைய இடது உள்ளங்கையில் கட்டை விரலுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியில் வந்து வரைஞ்சிக்கணும். இதில் வந்துட்டு நீங்கள் அதே மாதிரியே ஸ்டார் சிம்பல் போட்டுக்கிறீங்க, நடுவில் உங்களுடைய கோரிக்கை எழுதிக்கிறீங்க, ஒவ்வொரு முக்கோணத்திலையும் 24 அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதிக்கிறீங்க. அதன் பிறகு கண்களை மூடி என்ன கோரிக்கை எழுதுனீங்களோ அது நிறைவேறின மாதிரி கற்பனை பண்ணிக்கிறீங்க. நாள் முழுவதும் அது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. நடுவில் வேலை செய்யும் போது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா கூட திரும்பவும் ஒரு முறை வந்து வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெற்றிலை எங்களுக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்துட்டு கையில் வந்து வரைஞ்சிக்கலாம். எது எப்படியோ நாளை இரவு 12 மணிக்குள்ள இந்த மெத்தடை பயன்படுத்தின எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து உடனடி பலனே கிடைக்கும். யாருமே இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.